ரவா லட்டு எப்படி பண்றதுன்னு சொல்லுங்க கொஞ்சம். ரவா லட்டுவ இந்த பம்பாய் ரவான்னு இருக்கும் இல்லையா, ஓகே, அது ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கோம்மா. ஓகே, வெறும் இலுப்பத்தில கொஞ்சம் சிகப்பாக வறுத்துக்கும். ஓகே, வறுத்து தனியாக எடுத்து வச்சுன்னுட்டு ஒரு டம்ளராக இருக்கிறதுனால மிஷினில் போய் அரைக்க முடியாது, நம்ம மிக்சியிலே அரைச்சி சலிச்சுக்கணும். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையாக சலிச்சுக்கோ பரவாயில்ல. ஓகே, அந்த ஒரு டம்ளர் ரவைக்கு 1/2 டம்ளர் சர்க்கரை போடணும்மா. அந்த சர்க்கரையும் தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுன்றும். ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கோ, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுக்கோன்னு. நெய் வந்து அது கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் மாவுக்குன்னா 1/2 கரண்டு நெய் தாராளமாக ஆகும்மா. எனக்கு வயசானதுட்டும் நான் வந்து நெய் பதத்தில் தான் பிடிக்க முடியும். உங்களை போல் சிறுசாக இருக்கணும்னா கொஞ்சம் நெய் குறைச்சலாக இருந்தால் கூட வெள்ளை வெளிக்க பிடிக்கலான்னு. இப்போ என்ன பண்ணோம், இந்த ரவா மாவு இந்த சர்க்கரை பொடித்து சலித்து வச்ச 1/2 டம்ளர் சர்க்கரை மாவு, ஏலக்காய் பொடி, நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து அதில் போட்டுன்ட்டு நெய்யை சூடு பண்ணி அதில் விட்டு நல்லா விட்ட பிறகு கொதிக்க கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் ஆறின பிறகு விட்டுட்டு நல்லா அதை தேய்ச்சி பிசையணும். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டையை போட்டு உருட்ட வேண்டியது அவ்வளோதான்னு. அப்படி போடல பிடிக்க உங்களுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யை சுட வச்சுன்னு ஊற்றிக்கலாம். இதாக ரவா உருண்டை. ஓகேம்மா, தேங்க்யூ. ரவா லட்டுக்கு தேவையான பொருள் இந்த டம்ளரால் 1 டம்ளர் ரவா எடுத்து பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நெய்யை எடுத்து வச்சுருக்கேன். 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பொடிச்சுக்கணும். இது 1 1/2 சுகர் அதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் பொடி பண்ணணும். ஒரு பெரிய பவுலில் ரவாவை வறுத்து அரைச்சி போட்டுன்ட்டேன். மிக்சியில் சுகரை பவுடர் பண்ணி அதையும் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பையும் போட்டிருக்கேன். நெய்யை காய வச்சுருக்கேன். இதை இப்போ போட்டு மொத்தம் இந்த நெய் இதில் பரவுகிற அளவுக்கு தேய்ச்சிக்கணும். இப்போ நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை இந்த மிக்சரில் 1/2 கரண்டி அளவுக்கு ஊற்றி இந்த மாவில் நல்லா அது படுற அளவுக்கு கையால் நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நெய்யெல்லாம் ஊற்றி இதில் கலந்து வச்சுருக்கேன். எல்லாம் அந்த மாவில் எல்லா மாவுலையும் படுற அளவுக்கு நெய்யை நம்ம கையால் கை பொறுக்கிற சூடில் கலந்துக்கலாம். இப்போ பிடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரணும். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே நம்ம உருண்டையாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். சில பேருக்கு உருண்டை கையில் பிடிக்க வராது. அவங்க என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாவை இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கவர் பக்கத்தில் வச்சுருந்து அதில் இப்படி கார்னர் ஒரு கார்னரில் பண்ணிட்டு இப்படி பண்ணுவோம். பண்ணிட்டு உங்கள் உருண்டை ரெடி ஆகிட்டு. ஸோ இதை கொஞ்சம் ஷேப் சரி பண்ணிட்டு நீங்கள் வச்சிடலாம். ஸோ நம்ம ரவா லட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம ரவா உருண்டை ரெடி ஆகிடுது. இந்த வாரம் பசங்களுக்கு ரவா உருண்டை பண்ணி அவங்க பசங்களை அசத்துங்க. அம்மா, இப்போ ஹாலிடேஸ் பசங்களுக்கு ஒரு தட்டையும் ஒரு ரவா லட்டும் பண்ணலான் இருக்கும். தட்டைக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் உங்களோட இதை. சரிம்மா, இந்த ரேஷன் அரிசி இருந்ததுன்னு வச்சுக்கோ, இல்லையோ மாவு அரிசி உங்கள் ஊரில் கிடைக்குன்னா 1 டம்ளர் அரிசி ஊற வச்சுங்கோ. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடியை போட்டுட்டு சித்த துணியில் ஆற போட்டுட்டு மாவாக அரைச்சி சலித்து வச்சுங்கோ. அந்த மாவாக அரைச்சத்தை என்ன பண்ணோம், சித்த சூடு வர வறுத்துக்கணும். ரொம்ப உப்பு சீடைக்கு இருக்கிற மாதிரி வெள்ளை அவ்வளோ இதாக பண்ணால் சித்த சூடு வரணும். கை பொறுக்க கை பொறுக்கிற சூடு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் ஏன்னா நீங்கள் வறுக்கிற போது பச்சைமா வறுக்கும் உருண்டை வறுக்கும் இல்லையா, அதை இன்னொரு தடவை சல்லடையாவது செஞ்சுக்கணும். உளுத்த மாவு இருந்தால் உளுத்த மாவு 2 ஸ்பூன், மிளகா பொடி, உப்பு 1-2 ஸ்பூன், வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் இல்லைன்னா நெய், உங்களோட ஆப்ஷன் எதுவோ அது என்ன. காரப்பொடி போட்டுட்டு கடலை பருப்பு என்ன பண்ணணும், தட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு 5-6 ஸ்பூன் கடலை பருப்பு ஊற வச்சா போதும். ஒரு அழகு மாவுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஊற வச்சு அதை புழிஞ்சு இந்த தட்டை மாவில் மாவில் உப்பு, பெருங்காயம், காரப்பொடி, இந்த கடலை பருப்பு, இந்த வெண்ணெய் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் இந்த நிறம் மாறாத ஒயிட்டாக இருக்கணும்னா துணி போகிற பொட்டுக்கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுங்க. 1 ஸ்பூன் போட்டு நல்லா தளர பேசணுங்க. நீங்கள் அதை வந்து நம்ம முறுக்கு மா பேசினா எப்படி கையில் எண்ணெய் பதமாக இருக்குமோ அது மாதிரி பேசணி வச்சுட்டு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவிட்டு
ஒரு ஒரு உருண்டையாக உருட்டி தட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஏடுங்க. அதான் தட்டை பண்ணுற மாதிரி நல்லா கரகரப்பாக இருக்கும் இல்லையா? நல்லாயிருக்கும். அரிசியை ஊற வச்சுருக்கோம், ஒரு மணி நேரம் ஊறணும். கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருக்கோம். அரிசியை களைஞ்சி நிழலோட்டமாக காய போட்டிருக்கு. ஊற வச்ச அரிசியை நிழலோட்டமாக காய வச்சு மிக்சியில் பொடிச்சு சளிச்சு வச்சுருக்கோம். இதை இப்போ கடாயில் போட்டிருக்கேன். நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வறுத்துக்க போகிறேன். ரெண்டு தடவை சளிச்சு வச்சுருக்கேன் வறுத்த அரிசி மாவை. தேவையான அளவு காரம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு ஸ்பூன் வறுத்த உளுத்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து எங்கிட்ட இன்றைக்கி வெண்டை இல்லா தொட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து இந்த மாவை பிசைய போகிறேன். தட்டை மாவை நல்லா பிசைஞ்சு முறுக்கு மாவு பதத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்படியே சின்ன சின்னதாக ஒரு இதில் தட்டி வச்சுருக்கேன். இதை இப்போ போட்டு எடுத்த பிறகு காமிக்கிறேன். நம்ம தட்டை இப்போ ரெடியாக எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரவா லட்டும் தட்டையும் பார்த்துருக்கீங்க. ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன், எங்கள் சித்தி சொன்னது நோட் பண்ணிக்கோங்க. ரவா லட்டுக்கு டிப் நம்பர் 1:1 சுகர் சேர்த்துக்கலாம். ரெண்டாவது டிப் என்னென்னா, வெண்ணெயை காய்ச்சி உருக்கி நல்லா சூடாக ஊற்றி பிசைஞ்சு ரவா லட்டு பண்ணிங்கன்னா அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், லைஃப்பும் நல்லாயிருக்கும், ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் இருக்கும். மூணாவது டிப் என்னென்னா, இதில் தண்ணியோ பாலோ ஊற்றி இந்த விதமாக இதுக்கு உருண்டை பிடிக்கக்கூடாது. ரெகார்டிங் தட்டைக்கு வந்தோன்னா, தட்டைக்கு வந்து சில பேருக்கு கடலைப்பருப்பு போடுறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க கருவேப்பிலையை நல்லா பொடி பண்ணி போட்டு தட்டை பண்ணிக்கலாம். சில பேருக்கு காரப்பொடி பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அவங்க என்ன பண்ணலாம், சாம்பார் பொடி இருந்ததுன்னா அதை கூட போட்டு பசஞ்சு பண்ணலாம், அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஹின்ஸு, நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.